புளி 1 கிலோ, தக்காளி வெங்காயம் 2 கிலோ, பாதாம் பிஸ்தா 3 கிலோ. போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாமா? எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சிட்டோம். என்ன கம்மியாக எழுதிக்கிறாம தெரியுது, இன்னும் கொஞ்சம் எழுதுவோமா? சரி விடு, அப்புறம் எழுதிக்கினா போதும். என்ன இதுக்கே எவ்வளோ காசு வருமோ தெரில. ஆ, அது காசு கொடுக்குறவங்க கவலைப்படணும், நாம் எதுக்கு கவலைப்படணா? விடு, பார்த்துக்கலாம். ஆ, முருகா கடையை திறந்துட்டியா? இதோ வரேன். அப்பனே முருகா, உன்னை நம்பிதான் இந்த ஏரியால கடையை வச்சிருக்கேன். கடையை மட்டும் இல்ல, என் பெரிய முருகன் வச்சிருக்கேன், நீ தான் காப்பாத்தணும். அண்ணே முருகண்ணே, நீங்க தான் இந்த ஏரியால புதுசா கடை திறந்துருக்கீங்களா? ஆமா சகோதரி. ரொம்ப சந்தோஷம், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். என் பேரு புஷ்பலதா. அப்படியா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. உங்க சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. என்னம்மா இந்த ஏரியா ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க. என்ன மாதிரி இல்ல, மளிகை சாமான் வாங்கி போவாங்க, ஆனா காசே கொடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன். என்னம்மா பயத்துல இப்படி புளிய கலக்கிறீங்க, முதல் நாளே வா. அண்ணே பயத்தை கலப்பில அண்ணே, எல்லாரும் என்ன மாரி நேர்மையா இருக்க மாட்டாங்க, அதுக்குதான் நான் சொன்னேன். உண்மை, நேர்மை, எருமை, கருமை, இது எல்லாமே புஷ்பா. சந்தோஷம் சந்தோஷம். மளிகை சாமான் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, இப்பவே கொடுக்குறேன். கடையில எல்லா சரக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, புது கடையில நேத்தே வாங்கி வச்சிட்டேன். ஓ புது கடையா, இனிமே பழைய கடையா ஆயிடும். புளி 1 கிலோ, வெங்காயம் தக்காளி 2 கிலோ, பாதாம் பிஸ்தா 3 கிலோ. முருகா முதல் நாளே நல்ல கஸ்டமர் அனுப்பியிருக்கியா, ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் கட்டிட்டா, எல்லாத்தையும் சேர்த்தா 980 ரூபாய் வருது, காசை கொடுங்க. பரவாயில்லையே, நான் கேட்டது எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டீங்களே. கொடுத்துட்டாமா, காஷ்மீர் மிளகாய் வச்சுக்கீங்கல்ல அதை கூட கொடுத்துட்டேன். மொத்தம் எவ்வளவு சொன்னீங்க? 980 ரூபாய் கொடுமா. அதானே புஷ்பலதான்ற என் அக்கௌண்ட்ல எழுதி வச்சுங்கோ, நான் அப்புறமா தரேன். என்னது அக்கௌண்ட்லயா? என்ன இப்படி வாய பொழந்துட்டீங்க? நீங்க ஒன்னா பாருங்க, நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி கடை மாதிரி உங்க கடை ஒரு காலத்துல பெரிய கடையா வரும். நான் சொல்றேன், நீங்க ஒன்னா பாருங்க. நான் ரொம்ப ராசியான ஆளு, எது சொன்னாலும் அப்படியே பழிக்கும். அப்படியா தங்கச்சி, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி மட்டும் நடக்கட்டும், 1 வருஷத்துக்கு காசே வேணாம், ஃப்ரீ அக்கௌண்ட் தான். இழிச்ச வாயா, சொன்ன உடனே நம்பிட்டாங்க. மூஞ்ச பாரு, கறிப்பட்டிக்கு கண்ணு வச்ச மாதிரி. வாமா வாமா, சரவணா ஸ்டோர் முருகன் சரவணன் எல்லாம் ஒண்ணுதாமா. அண்ணே நான் வரேன். என்ன இது மாதிரி யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க, அப்புறம் இழிச்ச வாயன்னு நினைச்சுக்கோனுங்க. என்ன எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, மட்டமா அண்ணாச்சி மனசுல நினப்பு வேற. என்ன சொன்ன, சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி மாதிரி உன் கடை பெருசா ஆயிடுச்சுன்னா 1 வருஷத்துக்கு தேவையான அக்கௌண்ட்ல ஃப்ரீயா அது மளிகை சாமான் கொடுக்கலன்னு சொன்ன. முதல்ல கடை 1 மாசம் இருக்கான் பாரு, அப்புறம் 1 வருஷத்துக்கு கொடுக்கலாம். இப்பதான் கடையை திறந்துருக்கான், உடனே கடையை மூட போறான். இந்த செத்தாண்டா சேகர் நான் சொன்னேன், அந்த சேகர் நீதானா?